ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. அது எப்படி நடத்தணும், அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழக அரசு வந்து அஜெண்டாவா எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலும், கிராம சபைக்கான ஆலோசனைகள், தீர்மானங்கள் எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அது குறித்த ஆலோசனைகளை இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்னோட சேனலை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புலாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்கடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை என்பது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. யார் அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம ஊரக வளர்ச்சித்துறையுடைய டைரக்டர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சென்னை நீங்களாக மற்ற எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. எது குறித்துன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக கிராம சபை கூட்டம் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருக்குது. அதுக்கான அஜெண்டாவை இப்போ இதில் அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில அரசாணைகளை குறிப்பிட்டிருக்காங்க, மொத்தம் ஒரு 5 அரசாணைகள், அப்புறம் கடிதங்கள் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. பார்வை 1இல் கண்டுள்ள அரசாணைப்படி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி காலை 11 மணி அளவில் நடத்த வேண்டும். பார்வை 2இல் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ள ஒரு குறைவேன், மக்கள் தொகை குறையா வச்சு நடத்தக்கூடாது, கரெக்டாக உங்கள் ஊர் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஆட்களை கூட்டி வச்சு நடத்ததை உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பார்வை 1இல் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 2/10/2024 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது 7 நாளுக்கு முன்னாடியே தெரியப்படுத்த வேண்டும், அப்படின்னா இப்பவுமே உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் வந்து மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் 2/10 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும். கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி மூலம் அப்டேட், அந்த ஃபோட்டோலாம் எடுத்து உள்ள அப்லோட் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கூட்டம் தொடர்பான அறிக்கையினை இயக்கத்திற்கு 11/10/2024 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த மொபைல் ஆப்பில் அன்னைக்கே அப்டேட் அப்லோட் பண்ணிடணும், அப்புறம் அவங்க அறிக்கையாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை அனுப்புறது 11/10 அனுப்பணும். இப்போ நம்ம இதில் பார்க்க, இதில் ஒரு அவங்க ஒரு 7-8 விதமான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன், ஒரு ஆலோசனை என்னென்னா, இந்த பொருட்கள் வந்து அரசு உங்கள் கிராம ஊராட்சிக்கு தெரிவிக்கணும், இதை செயல்படுத்த போகிறாங்க, இதை உங்ககிட்ட ஒப்புதல் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. உங்கள் ஊருக்கு என்ன தேவைங்கிறத உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது, இந்த வாரம் சனி நேரிலையோ இல்லை எப்போ டைம் கிடைக்கோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணி, உங்கள் ஊருக்கு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை என்பதை ப்ரிப்பேர் பண்ணி மக்களிடையே அதை நோட்டீஸ் கூட அடிச்சு கொடுத்து, இதெல்லாம் நம்ம வாங்க கிராம சபையில் விவாதிப்போம், விவாதித்து இதெல்லாம் தீர்மானமாக நிறைவேற்றும் சொல்லி மக்கள்கிட்ட அதை பேசும் பொருளை கொடுத்து மக்களை கூட்டி அதை தீர்மானமாக நிறைவேற்றுங்க. நல்ல விஷயங்களை வரவேறுங்க, தேவையான விஷயங்களை வேணாம் சொல்லி தீர்மானம் போடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வேணும்னு சொல்லி எழுதுங்க. அது சின்ன ஒரு நல்லியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய டேங்காக இருக்கலாம், இல்லை பெரிய ரோடாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ, உங்கள் குக்கிராமங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் ஊராட்சியில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் என்ன தேவையோ, உங்கள் ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு என்ன தேவையோ, எந்த திட்டங்கள் தேவையோ, என்ன தேவையோ அப்படிங்கிறத தெளிவாக மக்கள்கிட்ட பேசும் பொருளாக்கி அதை தீர்மானமாக கொண்டு வாங்க. இப்போ அரசு சார்பில் உங்களுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். கிராம ஊராட்சிகளில் April 1ஆம் தேதியிலேருந்து September 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள வரவு செலவு படிவம் 30ஐ மக்கள் முன்னாடி காண்பித்து படித்து ஒப்புதல் பெறணும். அப்புறம் 2024 to 2025 இப்போ என்ன பணிகள்லாம் நடந்துட்டுருக்கோ அதை மக்கள்கிட்ட இப்போ உள்ள ஸ்டேட்டஸை மக்கள்கிட்ட சொல்லணும். 2வது, கிராம ஊராட்சி தணிக்கை அறிக்கை,
போன வருஷம் வரவு செலவு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை ஆண்டறிக்கையாக தணிக்கை பண்ணிப்பாங்க, அதை மக்கள் பார்வையில் வச்சு ஒப்புதல் பெறணும். மூணாவது, தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது. உங்கள் ஊரில் மேல்நிலை நீர்க்க தொட்டியாக இருக்கலாம், இல்லை தரைமட்ட தொட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் மாதத்துக்கு ரெண்டு முறை கிளீன் பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் கேளுங்க, என்ன டேட்லாம் கிளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சுத்தமான தண்ணியை உங்கள் ஊராட்சியில் வழங்க நீங்கள் பேசுங்க. பொருள் நாலு, மக்கள் திட்டமிடல் இயக்கம் பிபிடிபி ஜிபிடிபின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறக்கான திட்டங்கள். அதாவது 2025-26 உங்கள் ஊருக்கு என்னெல்லாம் திட்டங்கள் வேணுங்கிறத விவாதித்து அதை ஒரு திட்டமாக ரெடி பண்ணி எதெல்லாம் ப்ரியாரிட்டி, அதாவது எல்லாமே நம்ம ஊருக்கு தேவைப்படும் எல்லாத்தையும் அது கொண்டு வர முடியாது, எது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதை நீங்களே உங்கள் ஊருக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதிட்டு எது முதல்ல வேணும், எது ரெண்டாவது வேணும், எது மூணாவது வேணுங்கிறத ஆர்டரை எழுதி அதை ஒரு ஜிபிடிபியில் அப்லோட் பண்ண சொல்லலாம். அதுக்கு ஃபண்டு பாஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக அந்த திட்டங்களை 2025-26 செயல்படுத்துவாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, நான் நிறைய மனு கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு எனக்கு திட்டங்கள் எதுவுமே நடக்க முடியுங்கிறது. இது ஜிபிடிபியில் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபண்ட் அலோகேட் ஆகிட்டா உடனடியாக அந்த நிதியாண்டிலே அந்த பணிகள்லாம் நடந்து முடிந்து விடும். இது வந்து ஒரு முக்கியமான இது, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் அதில் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது அதில் எல்லாமே உள்ளே கொண்டு வாங்க, வறுமை ஒழிக்கிறது, அப்புறம் இன்னும் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம், அண்ணா கிராம அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண் வளர்ச்சி திட்டம், இப்படி எல்லா திட்டத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணி எதாவது யாருக்கு கொண்டு போகணும், என்னென்ன ஸ்கீம் செய்ய போகிறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க எல்லாமே அதில் ஜிபிடிபியில் பிபிடிபியில் கொடுத்து ஒப்புதல் பெற்று விடுங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும், முக்கியமான திட்டமும் கூட, முக்கியமான திட்டம். ஏன்னா நிறைய பேர் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், ஃபண்டு கிடைக்க மாட்டேங்குது, திட்டங்கள் நிறைவேறலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜிபிடிபியில் கொடுக்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அடுத்ததாக ஐந்து, இது ஒரு புதுசாக அந்த பயன் முறை கொடுத்துருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம். தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கிய திட்டமாகும். திட்டம் கடைகோடியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவைகள் வழங்கி அவர்களையும் உள்ளடக்கிய வாய்ப்புகளை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் கூடுதல் தகவல்களையும் தரவு தளத்தில் இடம்பெறாதவர்களின் விவரங்களையும் பிரத்யேக செயலி மூலம் சேகரித்து தொகுப்பது கணக்கெடுப்பு பணியின் நோக்கமாகும். கிராம சபை நிகழ்ச்சி நிரலில் பின்வரும் செயல்பாடுகள் பற்றி மக்களுக்கு தெரிவிக்கும். சோசியல் ரிஜிஸ்டர் என்ரோல்மெண்ட் செயல்பாடு பற்றி மக்களுக்கு தெரிவிக்கும். ஊராட்சி வாரியான மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் சரிபார்க்க வேண்டும். கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அந்த வெப்சைட்டில் சேர்க்கப்படாமல் இருந்தால் அவர்களின் விவரங்களை அந்தந்த ஊராட்சிக்கான தரவு கணக்கெடுப்பாளருக்கு தெரிவிக்கவும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் நடத்தப்படும் முகாம்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் சான்றிதழை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை UDID வழங்குதல் மற்றும் மதிப்பீட்டிற்கான செயல்பாட்டுக்காக செப்டம்பர் 3rd தொடங்கி நவம்பர் 2024 வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையால் முகாம்கள் நடத்தப்படும், அதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும். விடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் பெற்றவர்கள் அல்லது சான்றிதழ் பெறாதவர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பின்வரும் விவரங்களை அளித்து சுயமாக பதிவு செய்யலாம். பெயர், கைபேசி எண், பிறந்த தேதி, மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் மற்றும் முழு முகவரி. இணையதள முகவரி வந்து https://thrghts.tnga.org ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வெப்சைட்டை நான் கொஞ்சம் லேண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதற்கான ஒத்துழைப்பை பொதுமக்கள் அனைவரும் அளித்து மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது. ஜல் ஜீவன் இயக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இயக்கம் மூலமாக உங்கள் கிராம ஊராட்சியில் எல்லாருக்குமே வீட்டு குடிநீர் இணைப்பு தண்ணி வழங்கணும். ஒருவேளை உங்களுக்கு இணைப்பு இன்னும் தரலைன்னா நீங்கள் தர சொல்லி இதில் உங்களுடைய பெயரை இந்த ஸ்கீமில் கிராம சபையில் பாஸ் பண்ண வைக்கலாம். ஒருவேளை உங்கள் பகுதியில் தண்ணிகள் வரலை அப்படின்னாலும் அதையும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த பாயிண்டில் நீங்கள் தண்ணிகள் எல்லாம் சுத்தமாக கொடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க, ஆனால் எங்கள் பகுதியில் தண்ணி வரலை, ஸோ அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அடுத்ததா முக்கியமான பாயிண்ட், ஓகே, இதில் வந்து ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க, என்னென்னா அவங்க அந்த தண்ணியெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி அதனுடைய குளோரின் அந்த டெஸ்ட் பண்ணி எவ்வளோ குளோரின் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க.
100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்று தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வழங்கப்படாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. ஒருவேளை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டேன்னு சொன்னாங்கன்னா பிடிஓக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, சென்னை டைரக்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டெப்பாக பதிவு தபால் அனுப்புங்க. இப்படி வீட்டு குடிநீர் கேட்டிருந்தேன் ஆனால் எங்கள் வழங்கலை. ஜல்ஜீவன் இயக்கம் மூலமாக எங்கள் ஊருக்கு இப்படி 100% கொடுத்தாருன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றாங்க ஆனால் எங்களுக்கு தரலைங்கிறத நீங்கள் தெரிவிங்க. இதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் முதலே சொன்னேன். உங்கள் ஊருக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் விவாதித்து ஒப்புதல் பெறலாம். அரசு தரப்புலேருந்து இவ்வளோதான் கொடுத்துருக்கு, இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிற தீர்மானங்கள்லாம் எழுத மாட்டோம், மனு தந்தால் தான் எழுதுவோம் அப்படிங்கலாம் சொல்கிறதுக்கு சட்டத்தில் எந்த ஒரு இடமும் கிடையாது. என்ன பொருட்களை விவாதிக்குங்கிறத முன்கூட்டியே மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அதை விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றலாம். இதில் வந்து ஏழா பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஊருக்கு என்ன தேவைங்கிறத இதுக்கு கீழே வரிசையாக எழுதலாம். எல்லாமே எழுதுங்க. ஏன் எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடையும் மேல் அலுவலகங்கள்லேருந்து ஏதாவது உங்கள் ஊருக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு ஒருத்தடியாக கேட்குறத விட இந்த கிராம சபை நோட்டில் தீர்மான புஸ்தகத்தில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் வரிசையாக ஒவ்வொரு கூட்டமாக நீங்கள் எழுதிட்டு வரீங்க. ஒவ்வொன்றா செய்கிறதுக்கு செய்து முடித்த திட்டங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானமும், செய்யப்படாத திட்டங்களுக்கு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அங்கீகரிக்கணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்புறக்கும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒர்க்கு நம்ம ஊரில் பெண்டிங் இருக்குது, என்ன தேவைகள் பெண்டிங் இருக்குங்கிறத எளிமையாக அந்த ஒரு லாஸ்ட் தீர்மானத்தை படித்து பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே எழுதின தீர்மானங்கள் வந்து எக்ஸ்பயர் ஆகாது, தீர்மானத்துக்கு வேலிட்டியே கிடையாது. ஆனால் அதை ஓவர்டேக் பண்ணி புதிய தீர்மானம் போட்டாச்சுன்னா அதுதான் செல்லும். ஸோ ஒவ்வொரு முறையும் பெண்டிங் இருக்கிறது எல்லாமே எழுதுங்க. ஏற்கனவே எழுதிச்சுக்கலாம், எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய ஊரில் இருந்து நான் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், இப்போ உள்ள பீரியடில் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் வேறு விதமாக நடக்குது, ஆனால் தலைவர் இல்லாத பீரியடில் தொடர்ந்து எல்லா தீர்மானங்களையும் மாற்றி மாற்றி எழுதினேன். அதில் நிறைய தீர்மானங்கள் வந்து பின்னாட்களில் பாஸ் பண்ணப்பட்டது, அதாவது அன்னைக்கு நான் எழுதும்போது எதுவுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் ஒரு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த தீர்மானங்கள்லாம் உள்ள ஆன்லைனில் ஜிபிடிபி விடுப்பில் ஸ்கேன் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணாங்க. அதெல்லாம் திட்டங்களை தேர்வு பண்ணாங்க. அதாவது எங்கள் ஊருக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறத விட உங்கள் ஊருக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத மாற்றி ஒவ்வொரு கிராம கூட்டத்திலையும் தீர்மானங்களை எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் மாற்றம் நடக்கும், ஒரு நாள் அந்த திட்டத்துக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைத்தது உங்கள் கண்ணால் காண வாய்ப்பு கிடைக்கும். முதல் முறை கிராம சபை கூட்டத்துக்கு போகிறவங்க அமைதியாக இருங்க. ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அப்புறம் இன்னும் அட்வைஸ்னால் தனியாக போகாமல் முடிந்தளவு 2, 3, 4, 5 நபர்களை சேர்ந்து போங்க. ஒரு 2-3 கூட்டங்களில் அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் அடுத்தக்கட்ட நபர்களுக்கு போங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கீங்கன்னா தீர்மானங்களை கேட்டு பாருங்கள், தரலைன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள். ஆர்டிஐ மூலமாக வாங்கி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு தபால் மூலமாக தொடர்ந்து அனுப்பி ஃபாலோ பண்ணி அந்த நிதிகளை பெற்று திட்டத்தை செயல்படுத்தும் வரைக்கும் தொடர்ந்து உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் கிராமத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பேர் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.